ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா, ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூ மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு வாஸ்டான டாபிக், ப்ளஸ் இப்போது கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் உள்ள டாபிக். நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் டேட்டா சயின்டிஸ்டாவோ, இல்லை வந்து டேட்டா அனலிஸ்டாவோ, ஆர் பவர் பிஐ டெவலப்பர், அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, அப்படி ஒரு வேளை உங்களால் படிக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இது என்னன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி இருக்குது. இப்போ கூகுளில் வந்து புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருப்பாங்க, லைக் ஜிமினி, கூகுள் ஜிமினை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஜிமினை அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் காம்படிட்டிவ் ஃபார் சாட் ஜிபிடி வெர்ஷன் 4. ஸோ இப்படி வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா கோ பைலட் லான்ச் பண்ணியிருக்காங்க, கூகுளில் த ஜிமினை, அப்புறம் வந்து ஓப்பன் ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி 4 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் யூஸிங் ஜெனரேட்டிவ் ஏஐ, அதாவது அதுக்கான பேக் எண்ட், அதாவது அதுக்கான பேக்கில் பேக்போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ, இவ்வளோதான். சரிங்களா, சரி, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அவ்வளோ சொல்லியிருப்பேன். ப்ளஸ் வாட் இஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ மட்டும் இல்லாமல் நம்ம என்ன படித்தா இந்த ஏஐயில் நம்ம ஒர்க் பண்ணலாம், என்னென்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிஷின் லேர்னிங் படிச்சுட்ருக்கோம், மிஷின் லேர்னிங் பிளேலிஸ்ட் போயிட்டுருக்கு. அதில் வந்து என்சம்பிள் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேகிங் டெக்னிக்ஸ் சொல்லிட்டேன். ஸோ பூஸ்டிங் டெக்னிக்ஸ் இன்னும் போடலை, ஸோ அதுவுமே வந்து ஃபோர்த் கமிங் வீடியோஸில் வந்து போடுவேன். சரிங்களா, ஸோ அது இல்லாமல் டீப் லேர்னிங் அப்படின்ற டாபிக் இருக்குது. டீப் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது, லைக் ஏஎன்என், CNN, RNN, இது NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இது எல்லாமே வந்து டீப் லேர்னிங்கில் இன்க்ளூட் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது ரெண்டுத்தோட சூப்பர் செட்டு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா, சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? எ டெக்னிக் விச் எனேபிள்ஸ் மிஷின் டு மிமிக் ஹியூமன் பிஹேவியர். அதாவது நம்ம மிஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங்கில் என்ன பண்ணுறோம், நம்மளோட சிஸ்டம் வந்து மிஷின் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, டீப் லேர்னிங்காக இருந்தாலும் சரி, நம்மளோட சிஸ்டம்மை வந்து இப்படி நம்ம ரெடி பண்ணுறோம், அதாவது வி ஆர் மேக்கிங் அ சிஸ்டம் டு ஒர்க் இன் சச் அ வே, ஒரு ப்ரெடிக்ஷனோ இல்லை வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனோ இல்லை வந்து சம் கைண்ட் ஆஃப் கிளஸ்டரிங் பண்ணுறதுக்கு நம்மளோட மிஷினை வந்து நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கிறோம். அதாவது ஒரு ஃபீச்சர்ஸ், அதாவது ஒரு ஃபீச்சர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அது என்னது அப்படிங்கிறத இட் வில் ப்ரெடிக்ட், ஆர் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இட் கிளாசிஃபைஸ் ஆர் இட் கிளஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி தயார்படுத்துறது பேர் வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் பண்ணுவோம். மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. டீப் லேர்னிங் வந்து இட்ஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட், என் நம்பர்ஸ் ஆஃப் நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது டீப் லேர்னிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, சரி சார், அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா நம்மளோட மிஷினை அதை விட இன்டெலிஜென்ட்டாக மாற்றுறது. சிம்பிள் வேர்ட்ஸை சொல்லணும்னா அந்த ஃபீச்சர்ஸே நம்ம மிஷின் தான் நமக்கு கொடுக்கும், ஜெனரேட் பண்ணி தரும். தட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஒன் லைனில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டீப்பாக பார்த்துருவோம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. ஜெனரேட்டிவ் ஏஐயை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிசைன் டு ப்ரொடியூஸ் நியூ கண்டென்ட் ஆர் டேட்டா. இப்போ நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டேட்டா பாயிண்ட்ஸில் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். இந்த 10 ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும் மிஷின் லேர்னிங். ஆனால் ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன பண்ணுன்னா அந்த டேட்டாவை க்ரியேட் பண்ணும், இட் ப்ரொடியூசஸ் த டேட்டா. சரிங்களா, அண்டு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் லைக் ஆர்ட் க்ரியேஷன், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், வீடியோ சிந்தசிஸ் அண்ட் ஸோ ஆன். நமக்கு தெரியும், நம்ம நிறைய பேர் நம்ம டேட்டா சயின்ஸ் அஸ்பிரன்ஸ் அப்படின்னாலே நீங்கள் வந்து சாட் ஜிபிடியோ ஏதோ ஒரு இது நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்போம், மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுறவங்க கோ பைலட் ஆர் பிஞ்ச் சாட் ஏதோ ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். சரிங்களா,
ஸோ எம்எல் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், அனாலிசிஸ் பண்ணும், ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணும், ஆட்டோமேஷன்ஸ் பண்ணும், சரிங்களா? இந்த மாதிரிலாம் எம்எல் அண்ட் டிஎல் பண்ணும். சரி, லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இட் யூசஸ் அன்சூப்பர்வைஸ் டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் அது அன்சூப்பர்வைஸ்டாலும் சரி, சூப்பர்வைஸ்டாலும் சரி, செமி சூப்பர்வைஸ்டாலும் சரி, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணும். ஜெனரேட்டிவ் ஏஐயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கொஷன் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் என்ன, டிபெண்ட் வேரியபிள் என்ன அப்படிங்கிறது நம்ம கொடுக்கவே இல்லை. தெர் இஸ் நோ லேபிள் டேட்டா. நம்ம ஒரு ஒரு பிஞ்சு சாட்லேயோ இல்லை கோ பைலட்லேயோ போயிட்டு நம்ம ஒரு சாட்டுக்கு கொடுப்போம், நமக்கு வந்து ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் அட்ரி அப்படின்ற மாதிரி போடணும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் அ அன்லேபிள்டு டேட்டா, சரிங்களா? நம்ம ஜஸ்ட் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம், அந்த அந்த அதுக்கு பேக் சைடு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஹியூமன் எழுதுகிற மாதிரியே ஒரு எஸ்ஏவை எழுதி தரும், சரிங்களா? திஸ் இஸ் கால் ஜெனரேட்டிவ் ஏஐ. ஓகே, இதில் வந்து நமக்கு லேபிள் டேட்டா இல்லை, அதாவது லேபிள் டேட்டா இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஆர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணியே அந்த மிஷின் வந்து லேர்ன் பண்ணிக்கும், தட் இஸ் கால்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேங்களா? அவுட்கம், நியூ ஆர் ஒரிஜினல் அவுட்புட் இஸ் கிரியேட்டட், அதாவது நியூ ஆர் ஒரிஜினல், புது டேட்டா வந்து கிரியேட் ஆகுது. ஆனால் எம்எல்ஐ பொறுத்த வரைக்கும் இட் மேக்ஸ் அன் ஆன்சர், அதாவது ஒரு ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது, அவ்வளோதான், சரிங்களா? ஒரு டெசிஷனோ இல்லை கிளாஸிஃபிகேஷனோ ஏதோ ஒன்றுட்டு அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காம்ப்ளெக்ஸிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் ரெக்வயர்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் மாடல்ஸ் லைக் கேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸான மாடல் வந்து இதுக்கு தேவை. மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் நியூரல் நெட்ஒர்க்ஸ், லீனியர் ரெகுலேஷன் அந்த மாதிரி இருந்தாலே வந்து போதும். ஒரு ரெக்கரிங் நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஆர் கன்வல்யூஷன் நியூரல் நெட்ஒர்க்ஸ், நியூரல் நெட்ஒர்க்ஸ் தேவை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆர் அல்கோரதம்ஸ் தேவை, பேக்கிங் பூஸ்டிங் அல்கோரதம், என்சபிள் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி மிஷின் லேர்னிங்னா டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க்ஸ், சரிங்களா? இது தேவை இதுக்கு. ஆனால் ஜெனரேட்டிவ் ஏஐயில் காம்ப்ளெக்ஸ் அல்கோரதம்ஸ், காம்ப்ளெக்ஸ் மாடல் வந்து கேன் அப்படிங்கிறது இருக்குது, அது தேவைப்படும். சரி, டேட்டா ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐக்கு வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா வேணும். அது பேக் எண்டில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து தான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பைத்தான் கோட் வந்து நம்ம எழுத சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரைட்ட பைத்தான் கோட் ஃபார் என்ன சொல்லலாம், ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன், ஒரு நமக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு ஏதோ ஒரு பைத்தான் கோட் நம்ம எழுத சொன்னோன்னா அந்த சாட் ஜிபிடியோ இல்லை வந்து கோ பைலட்டோ வந்து நமக்கு பைத்தான் கோடு எழுதி கொடுக்கும், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டணும் அப்படின்னா ஐ கேன் ஷோ யூ, அதில் பாருங்கள். இப்போ இந்த கோ பைலட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? கோ பைலட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ரைட் அ ப்ரோக்ராம் இன் பைத்தான் ஸ்வாப் டூ நம்பர்ஸ். இப்போ இங்கே பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து காட்டுது பாருங்கள். நான் ஆக்சுவலாக நம்பர்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணல, பட் காட்டுது பார்த்தீங்களா? இதை தான் ஜெனரேட்டிவ் ஏஐ சொல்கிறோம். இங்கே வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன நமக்கு ஜென்ரேட் பண்ணுது, டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுது, சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் ஒரு கோடை எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கோடை நமக்கு எழுதி கொடுக்கும். ஸோ பாருங்க, சூப்பர் இல்லையா? இப்போ இதுவே வந்து ஒரு கோட் நமக்கு எழுதி கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக 2-3 மெத்தட்ஸில் கொடுக்குது பாருங்க. நம்ம நான் ஒரு டைப்ல தான் கேட்டேன், அவள் வந்து எத்தனை மெத்தட்ஸில் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கோட் அப்படியே இருக்கு பாருங்க. யூஸிங் எ டெம்பரரி வேரியபிள், ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம பைத்தான் கோட் பண்ணோன்னா எப்படி வருது நமக்கு இது. நீங்கள் இது 100% ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் எரர் இது ஒர்க் ஆகும், சரிங்களா? வித்தவுட் யூஸிங் டெம்பரரி வேரியபிள்னா நம்ம கோட் எப்படி எழுதலாம், யூஸிங் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம்னா எப்படி எழுதலாம். ஸோ பாருங்கள், நான் கேட்டது ஒரு கேள்வி தான், அது 3 types ஆஃப் ஆன்சர் கொடுத்துருக்கு நமக்கு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இட் இஸ் கால் ஜெனரேட்டிவ் ஏஐ, சரிங்களா? ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், எதர் யூ கேன் யூஸ் கோபைலட் ஆர் வந்து சாட் ஜிபிடி எதுனாலுமே யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ திஸ் இஸ் கால் ஜெனரேட்டிவ் ஏஐ ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுக்கு பேக்கில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதுக்கு பின்னாடி நிறைய டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. பைத்தானோட சின்டாக்ஸ் என்ன,
இப்போ நீங்க நம்ம சிட்டி ரோபோட் பார்த்துருக்கோம் இல்லையா, அது நிறைய புக்ஸை ரீட் பண்ணிட்டு அப்படியே சொல்லும் பார்த்தீங்களா நம்பர்ஸ், அந்த மாதிரி அது என்ன, அது தட் இஸ் ஆல்சோ ஜெனரேட்டிவ் ஏஐ தான், அந்த டெக்னிக் தான் அதை காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் என்ன பண்ணணும்னா, மிஷினை வந்து நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ண வச்சுருப்போம். லைக் இப்போ கூகுளில் போயிட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்மளோட கோபைலட் வந்து லேர்ன் பண்ணி அவங்களோட சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் பேக்கெண்டில். ஸோ அதிலிருந்து நம்ம ஒரு கொஷன் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்டாக்ஸை நம்ம கொஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபீட் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கும். இப்போ சின்டெக்ஸ் நம்ம மைண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பரை போட்டு நம்மளே எழுதுவோம் இல்லையா கோடு, அதே மாதிரி மிஷின் வந்து அந்த சின்டெக்ஸை யூஸ் பண்ணி போடும். இட்ஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பைத்தான், அது ஜாவா ஸ்கிரிப்டையும் லோட் பண்ணி வச்சிருக்கோம், டைப் ஸ்கிரிப்ட் லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எனி ப்ரோக்ராம் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், எனி கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து எல்லாத்தோட சின்டெக்ஸுமே அதுக்குள்ளே வந்து இன்பில்ட்டாக ஸ்டோர்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லா, அதுவே வந்து அதுக்கான டிஸ்அட்வான்டேஜும் கூட சரிங்க. இவ்வளோ பெரிய டேட்டா வந்து வித் ஹை குவாலிட்டி டேட்டா வித்தவுட் எனி எரரோட இருக்கணும். ஆனால் இதே வந்து எம்எல்என்டிஎல்ல அவ்வளோ பெருசு தேவையில்லை, மே வேரி ஃப்ரம் கேஸ் டு கேஸ் இது வந்து வேரி ஆகும் சரிங்களா. அண்ட் இட் கேன் பி இன்ட்ராக்டிவ் ஜிஐ, ஜிஐ பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ட்ராக்டிவ் ரெஸ்பாண்டிங் டு யூசர், நம்ம கொடுக்குறத வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. ஆனால் எம்எல்என்டிஎல் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, மைட் நாட் ஆல்வேஸ் பி இன்ட்ராக்டிவ் டிபெண்டிங் ஆன் த அப்ளிகேஷன். அதாவது நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணாலுமே வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் ப்ரெடிக்ஷன் பண்ணுறோம், நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் அந்த லிஸ்ட் கொடுத்து ஒரு ஏபிஐ ஒரு ஆப் டெவலப் பண்ணி நம்ம டாக்டர்ஸ்கிட்ட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரோட ரிசல்ட் எடுத்துகிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த ஆப்பில் ஃபீட் பண்ணும்போது தே கெட் அ ப்ரெடிக்ஷன், இவருக்கு வந்து இந்த 85% சான்ஸ் இருக்குது, ஒரு 90% சான்ஸ் இருக்குது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தே கெட் அ ப்ரெடிக்ஷன் ஃப்ரம் அவர் அப்ளிகேஷன். ஸோ அந்த விஷயம் தான் நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. பட் ஜெனரேட்டிவ் ஏஐ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ட்டு அதுவாக சொல்லும் சரிங்களா. ஸோ இட் இஸ் இன்ட்ராக்டிவ் இன் இட் ரெஸ்பான்ஸ் டு த இன்புட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்காக எம்எல் அண்ட் டிஎல்க்கும் ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன அதை பற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸை வந்து நம்ம பார்த்துக்கணும், என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே தான் நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட்டாவை கொடுப்போம், மாடல் பில்ட் ஆகும், அப்புறம் ப்ரெடிக்ஷன் போவோம், அப்புறம் ஒரு ட்ரைனிங் ஒரு டெஸ்ட் டேட்டா கொடுப்போம், அதோட கம்பேர் பண்ணி என்ன எரர் இருக்கோ தட் அகெயின் த்ரூ கிரேடியன்ட் பூஸ்டிங் வழியாக ஆர் எரர் கரெக்ஷன் வழியாக இது நடந்து திரும்ப வந்து நமக்கு அவுட்புட் வந்து ப்ரெடிக்ஷன் ஆகும். அதே அன்சூப்பர்வைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்புட் டேட்டா போகும், மாடல் போகும், ஜெனரேட் போகும் அவ்வளோதான் சரிங்களா. அண்ட் டிஎலை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் அ காம்ப்ளெக்ஸ் நியூரல் நெட்ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸில் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்என் ஆர் ஏஎன்என் டீப் நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் போத் ஆர் சேம் தான், அதுக்கான பிளேலிஸ்ட் தனியாகவே நான் கொடுத்துருப்பேன், எண்டு டு எண்டு கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஒரு ஒரு டாப்பிக்குமே தனித்தனி கோட்ஸ் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இமென்ஸ் ஆஃப் நாலேஜ், நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நான் சிம்பிள் லாங்குவேஜில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ அதை பாருங்கள். ஸோ இது வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ், இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும் மிஷின் லேர்னிங். மேக்ஸிமம் 25-30 ஃபீச்சர்ஸ்னாலே நம்ம அதிகமாக ஃபீல் பண்ணுவோம், ஏன் நம்மளோட லாஸ்ட்டு பார்த்த ப்ராஜெக்ட் அந்த ஹெச்ஆர் ப்ராஜெக்டில் கூட ஒரு 36 ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னாலே நம்ம வந்து சஃபர் ஆகிறோம், அதை வந்து எப்படி பண்ணணுன்னே நமக்கு நிறைய டவுட்ஸ் வருது, அதுக்கப்புறம் அதில் ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கு பதில் நம்ம லேபிள் என்கோடிங்கில் போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வச்சு நம்ம பண்ணியிருந்திருப்போம். ஆனால் டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வேண்டாம், நீங்கள் 1000 ஃபீச்சர்ஸ் வச்சுருந்தாலுமே அது ப்ராசஸ் பண்ணும், பிகாஸ் இட் இஸ் யூஸ் டு ப்ராசஸ் இமேஜ் டேட்டா. இமேஜ் டேட்டாலாம் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், லேக்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கும் சரிங்களா. இட் இஸ் யூஸ் டு டூ தட், அதனால அந்த இடத்துல வந்து டீப் லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்டே வருது. இட் இஸ் லைக் மோர் ஆர்லஸ் லைக் அவர் ஹியூமன் பிரெயின்ஸ் சரிங்களா. இன்புட் இருக்கும் அண்ட் ஹிடன் லேயர்ஸ் இருக்கும் அண்ட் இட் கோஸ் ஃபார் அவுட்புட் லேயர் சரிங்களா. ஸோ தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பெர்செப்டர் என்ன, மல்டி பெர்செப்டர் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். ஸோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துருங்க சரிங்களா. ஸோ இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐக்கு ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேட்டாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீனில் ஒரு 10 டேட்டா இருக்குது. ஜெனரேட்டிவ் எம்எல் அண்ட் டிஎல் என்ன பண்ணும், இட் கிளாசிஃபைஸ், இது தனியாகவும் இது தனியாகவும் ஒரு கிளாசிஃபை பண்ணி கொடுக்கும். ஆனால் ஜெனரேட்டிவ் ஏஐ என்ன பண்ணுன்னா இதையும் இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இட் ஜெனரேட்ஸ் டேட்டா, அதாவது இங்கே அதிகமான க்ரீன் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, இதில் அதிகமான எல்லோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இட் ஜெனரேட்ஸ் மோர் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அதனால தான் இது ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். சரி சரி, அப்படி இது எப்படி பிக்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு டாகோட ஃபோட்டோ காட்டுறோம் அப்படின்னா அது டாகா கேட்டா அப்படின்றது கிளாஸிஃபை பண்ணி அது டாக் அப்படின்னு கொடுக்கறது என்னது, மிஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங். சரிங்களா, நம்ம ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுப்போம், அந்த ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி இது என்ன, இது ஜீரோவா ஆர் ஒன், இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது டாக் ஆர் கேட் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது வந்து நம்மளோட டிஸ்கிரிமினேட்டிவ் டெக்னிக், தட் இஸ் டிஎல் ஆர் எம்எல். ஆனால் ஜெனரேட்டிவ் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டி எனக்கு இது இதே மாதிரி வேறு வேறு டாக்ஸ் எனக்கு ஜெனரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால், இட் ஜெனரேட்ஸ் நியூ டாக் இமேஜ். சரிங்களா, அதோட கண் மூக்கு வாய் எப்படி இருக்குமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் வச்சு ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி புது புது இமேஜஸாக ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, அது வந்து இதை வந்து நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஜெனரேட்டிவ் ஏஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ ஆர் மிஷின் லேர்னிங் எதுனாலுமே ஒரு ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃபெக்ட்ஸ். சரிங்களா, ஒய் இஸ் தட் யுவர் அவுட்புட் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் இன்புட். எம்எல் பொறுத்த வரைக்கும் இட் ப்ரெடிக்ஸ் கிளாஸிஃபை அண்ட் கிளஸ்டர்ஸ். கரெக்ட்டுங்களா, இது என்ன பண்ணுது, ப்ரெடிக்ட் பண்ணுது, கிளாஸிஃபை பண்ணுது, கிளஸ்டர் பண்ணுது. ஆனால் இதே இந்த அவுட்புட் வந்து எம்எல்கா, அதாவது இந்த அவுட்புட் வந்து எம்எல்லாக இருந்துச்சுன்னா, மிஷின் லேர்னிங்காக டீப் லேர்னிங்காக இருந்ததுனா, இட் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருப்போம், கிளாஸிஃபிகேஷன் அண்ட் கிளஸ்டர் பேசிஸ் இருக்கும். அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா எதர் சிங்கிள் வேரியபிளாக இருந்திருக்கும். சரிங்களா, எஸ் ஆர் நோ ஆர் சேலரி ப்ரெடிக்ஷன், ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையா, ஸோ இந்த மாதிரி இதுதான் இருக்கும். ஆனால் இதே ஏஐயோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் லைக் டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்ததுமே அது எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் கொடுத்துச்சு. ஸோ லைக் தட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். ஆடியோ ஃபைல்ஸ், ஒருத்தங்க பேசுகிற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒபாமா வந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஆடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, ஒபாமாவோட வேறு சில பல ஆடியோஸை வந்து நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இட் ஜெனரேட்ஸ் ஆடியோ ஃபைல். ஒபாமா பேசுகிற மாதிரியும் வேறு ஒரு ஆடியோ வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணி தரும். சரிங்களா, அண்ட் வீடியோ, ரீசெண்டாக நியூஸில் கூட நம்ம பார்த்துருப்போம், இந்த ராஷ்மிகாவோட வீடியோ வந்து வேறொருத்தங்க எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க, டீப் ஃபேக் வீடியோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வேற ஒருத்தவங்களோட ஃபேஸை வச்சு இந்த ஃபேஸ்க்கும் மேட்ச் பண்ணி கொடு அப்படின்னா இது மேட்ச் பண்ணி தரும். அவர் சிம்ரன் வந்து காவாலையா பாட்டுக்கு ஆடுற மாதிரிலாம் வச்சு டீப் ஃபேக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஆல் ஜெனரேட்டிவ் ஏஐ மூலயமா ஜென்ரேட் பண்ணி தரும். சரிங்களா, டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, அதாவது எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்கும், ஆனால் ஏஐ பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கும். அது அதோட அது ஒரு டேட்டாவே ஜென்ரேட் பண்ணி தரும். சரிங்களா, லைக் டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ. சரிங்களா, அண்ட் இமேஜ், இமேஜ் புது புது இமேஜஸ் கூட ஜென்ரேட் பண்ணி தரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களை மாதிரி ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு, நான் வந்து ஒரு ஆஃப்டர் 30 இயர்ஸ் எப்படி இருப்பேன், ஆஃப்டர் 50 இயர்ஸ் நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது ஜென்ரேட் பண்ணி தரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நீங்களே வந்து இப்போ கூகுளில் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, முன்னாலெல்லாம் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்காது, இப்போ எல்லாமே வந்து ஏஐ த்ரூவாக வருது. இப்போ நீங்கள் இந்த இந்த ஃபோட்டோ ரூம், அடோப் இதிலெல்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வெரி வெரி கிளியராக எரேஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரிமூவ் பிஜி இருக்குல்லையே அதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி லாகின் ஜஸ்ட் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து போகிறீங்க அப்படின்னா அது வந்து லாகின் பண்ணி, ஃப்ரீ லாகின் தான், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்து அதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் வேணுன்றீங்களோ அதை போட்டு கொடுத்துரும். இதுக்கு முன்னாடிலாம் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு உட்காந்து நம்மளோட ஃபேஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இது பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணியிருந்திருப்போம், கரெக்டுங்களா. ஆனால் இப்போ அப்படியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக அட்வான்ஸ்ட் வந்துச்சு. நீங்கள் அந்த சைட்டில் போயிட்டு இப்போ இதில் இந்த வெப்சைட் இந்த வெப்பேஜில் பண்ணது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐயில் நீங்களே வந்து மாடல் டெவலப் பண்ணியிருந்தீங்க, யூசிங் கேன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே பண்ணிடலாம், நீங்களே உங்களோட ஒரு ஆப் டெவலப் பண்ணி நீங்கள் வெப்பில் வந்து போட்டு வைக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த அளவுக்குக்கான அட்வான்ஸ்மெண்ட் வந்து அதில் இருக்குது. சரி, இதோட கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா எல்எல்எம் அண்ட் இமேஜ் மாடல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, எல்எல்எம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அண்ட் இமேஜ் மாடல்ஸ்க்கு வந்து இது இதுதான் மெயின் டூ கேட்டகரிஸ் ஆஃப் ஜிஏஐ. சரிங்களா,
ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா மாடல் சைஸ் அண்ட் பேராமீட்டர் கவுண்ட், இன்புட் ரெப்ரஸன்டேஷன், செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம், ட்ரைனிங் அப்ஜெக்டிவ்ஸ், கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி, டிகோடிங் அண்ட் அவுட்புட் ஜெனரேஷன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லாம் நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் சொல்கிறேன். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கோபைலட் தட் யூசஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், சரிங்களா? ஆனால் இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய பராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி அந்த மைக்ரோசாஃப்ட் டீம் கிட்ட அவங்களோட சூப்பர் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மிஷினை வந்து அவங்க பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு கொஷன் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த பைத்தனோட சின்டாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறதால அந்த சின்டாக்ஸை பேஸ் பண்ணி அதுவே நமக்கு வந்து அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் இப்போ ப்ரெசன்ட் டேல, ப்ரெசன்ட் ஜெல் டேல சாட் ஜிபிடி 4 அண்டு கூகுள் ஜிமினி அப்படின்ற மாதிரி ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி வெரி குட் காம்படிட்டர்ஸ். அதில் வந்து இந்த எல்எல்எம் அப்படிங்கிற டெக்னிக் மட்டும் கிடையாது. ஏன் நீங்களே போயிட்டு வாட் இஸ் பேஸ்ட் ஆன் கோபைலட் அப்படின்ற மாதிரி போடுங்க, அதில் வரும் உங்களுக்கு. நீங்கள் செக் பண்ணலாம், நீங்கள் கோபைலட் வந்து எப்படி மேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணலாம். சாட் ஜிபிடி 4 அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எல்எல்எம் மட்டும் கிடையாது, அது கூட அட்வான்ஸ்டு மாடல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, சரிங்களா? சரி, அது வந்து நான் தனி வீடியோவில் உங்களுக்கு கூகுள் ஜெமினைனா என்ன அப்படின்ற மாதிரி இப்போ போடுவேன். அடுத்து ஃபோர்த் கமிங் வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ அதில் வந்து நான் அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பேசிக்காக சாட் ஜிபிடி அப் டு சாட் ஜிபிடி 3 வரைக்கும் சரி, ஆர் கூகுள் பேர்ட் அப்படின்றாலும் சரி, அண்டு பின் சாட்னாலுமே சரி, எல்லாமே எல்எல்எம் அண்ட் இமேஜ் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அட்வான்ஸ்டாக வந்த கோ பைலட்டும் சாட் ஜிபிடி 4 ஆர் கூகுள் ஜெமினையும் சரி, இது எல்லாமே எல்எல்எம் மாடல் மட்டும் இல்லாமல், எல்எல்எம் மாடல்னால் யூனிட் டு ஹாவ் ஹியூஜ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஓகே, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்க? இப்போ நான் ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ படிக்கணும்னா என்னென்ன சார் படிக்கணும், பேசிக்காக நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கு வந்து மிஷின் லேர்னிங் கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் லேர்னிங்கோட பேசிக் அல்காரதம்ஸ், சூப்பர்வைஸ்னு என்ன, அன்சூப்பர்வைஸ்னு என்ன, லீனியர் ரெகுரேஷன் என்ன, லாஜிஸ்டிக் ரெகுரேஷன் என்ன, என்சம்பிள் டெக்னிக்ஸ், பேக்கிங் அண்ட் பூஸ்டிங்னா என்ன, ஸோ இது இதோட பேசிக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருந்துக்கணும், சரிங்களா? அப்புறம் கிளஸ்டரிங் டெக்னிக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக், இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். இது கூட இது வந்து ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைக் எல்கேஜி யூகேஜி மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டீப் லேர்னிங், டீப் லேர்னிங்கில் எல்லாமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 3-4 இருக்குது, 4 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஏஎன்என் ஆர் டிஎன்என், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஆர் டீப் நியூரல் நெட்ஒர்க்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அதுக்கப்புறம் சிஎன்என், கன்வல்யூஷன் நியூரல் நெட்ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் ஆர்என்என், ரெக்கரிங் நியூரல் நெட்ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், சரிங்களா? ஸோ நம்ம படிக்க வேண்டியது ஏஎன்என், ஆர்என்என். ஏன் நான் வந்து மிஷின் லேர்னிங்க்கு இப்போ பிளேலிஸ்ட் போட்டுட்ருக்கேன், ஏஎன்என்க்கு ஆல்ரெடி நான் பிளேலிஸ்ட் போட்டாச்சு. ஸோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துருங்க, அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், சரிங்களா? பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்என்என், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்என்என் அண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் உள்ளது. ஸோ ஆர்என்என் படிச்சிருங்க. ஸோ இந்த 3 நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூ கோ ஃபார் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதுலேயுமே டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் மாடல்ஸ், அதில் தான் என்கோடர் டிகோடர் அது எல்லாமே வரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இப்போ உள்ள ட்ரெண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு போய் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கூட இதை நீங்கள் கேளுங்க, இதை நீங்கள் கேட்டு கற்றுக்கிட்டீங்கனாலே யூஆர் ஆன் த ட்ரெண்ட். அடுத்த ஒரு 10 வருஷம், அடுத்த ஒரு 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ இதுதான் வந்து ட்ரெண்டு, வேற எதுவுமே கிடையாது. அடுத்த 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். ஸோ நீங்கள் படிக்கணும்னா மிஷின் லேர்னிங், ஏஎன்என், ஆர்என்என், டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட், இதை நீங்கள் படிங்க. அதே மாதிரி இதுதான் அப்படின்ற மாதிரி கிடையாது, யூ ஹேவ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்குது. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தெர் இஸ் நோ டெட்லைன் அட் ஆல், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இதுதான். ஓகே, ஸோ பேசிக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? என்னோடய ப்ளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ மிஷின் லேர்னிங் போட்டுருக்கேன்,
அடுத்து ஏஎன்என் போடுவேன், ஏன் போட்டாச்சு சிஎன்என் போட்டுட்டு ஆர்என்என் போடுவேன், சரிங்களா? ஸோ அது டைம் ஆகும், அடுத்த ஒரு 3 மந்த்ஸ் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் தான் இந்த என்எல்பி டாபிக் நான் கவர் பண்ணுவேன். இது வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் எல்எல்எம் மாடல் ஆர்கிடெக்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது கூகுளில் போட்டு ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதில் ஒன்று ஒன்றா உள்ளே போய் 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 படிங்க. ஸோ நீங்களே நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க, சரிங்களா? ஓகே, அப்புறம் இதில் வந்து என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சி ஆஃப் டேட்டா. ஸோ இதை இப்போ ஓவர் கம் பண்ணியாச்சு, நிறைய பேர் ஓவர் கம் பண்ணிட்டாங்க. டேட்டாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சி ஆஃப் டேட்டா, சரிங்களா? கண்ட்ரோலிங் இஸ் டிஃபிகல்ட். எஸ் அப்சல்யூட்லி, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அது நம்மளே ஓவர்டேக் பண்ணிடும். காம்பியூட்டேஷனல் ரெக்குவயர்மெண்ட், காம்பியூட்டேஷனாக நிறைய பெரிய பெரிய சிஸ்டம்ஸ் தேவை, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தேவை. ஸோ காம்பியூட்டேஷனல் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, சரிங்களா? அண்ட் எத்திக்கல் அண்ட் லீகல் கன்சர்ன்ஸ். ஏன்னா இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க, சரிங்களா? ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போது இங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, பேரலாக நீங்கள் கோபைலட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கொஷனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் இங்கே எடுத்து எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்? இட் டேக்ஸ் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கூட ஆகிடும். நீங்கள் ஆன்சர் போட்டு போயிட்டே இருப்பீங்க, நான் தப்பாக சொல்லித்தரேன்னு நினைக்காதீங்க. இது மாதிரி நடக்குது, ஆன்லைன் மாடல்ஸில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுதான் எத்திக்கல் அண்ட் லீகல் கன்சர்ன்ஸ் அங்கே இருக்குது, சரிங்களா? அது நீங்கள் எழுதுனீங்களா கம்ப்யூட்டர் எழுதுனாங்களாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இப்போ இதே கொஷனை ஐம் காப்பிங் அகெயின். இப்போ இதே கொஷன் நீங்கள் காப்பி பண்ணி மறுபடியும் போட்டிங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும்னு சொல்ல முடியாது, மைபி வேறு ஆன்சர், சரிங்களா? ஏன்னா அது கோபைலட் பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் மட்டும் எடுத்துக்கும். சின்டாக்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி அது ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ஆன்சரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஹியூமன், ஹியூமன் பண்ணுற மாதிரி. ட்ராமி அ சர்க்கிள், ட்ராஸ் அ சர்க்கிள், ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தந்துடும் பாருங்க. ஸோ இட்ஸ் லைக் ஹியூமன், ஐ வில் கிரியேட் தட், கேன் யூ மேக் இட் ரெட். அவனே ஒரு கொஷின் கேட்குறான். ஸோ பாருங்கள், யுவர் இமேஜ் இஸ் ஜென்ரேட்டிங். அந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அவன் ஆன்சர் பண்ணுவான். அப்படி இல்லாட்டி அதுவே வந்து நமக்கு ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட், இதுக்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ணுறது ஒரு டெக்ஸ்ட், இப்போ ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஒரு இமேஜ். சி இட் ஜென்ரேட்ஸ் இமேஜ் பாருங்கள். சர்க்கிள் தான் நான் கேட்டேன், ஆனால் சர்க்கிளில் எத்தனை வகையான இமேஜஸ் கொடுத்துருக்கு, சரிங்களா? இதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறைய இமேஜஸ் சேவ் ஆகும், கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் கேன் யூ மேக் இட் ரெட், இட் மேக்ஸ் ரெட். நம்ம எப்படி அந்த சர்க்கிள் வேணும் அப்படின்னு சொல்கிறோமோ அது பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஜெனரேட்டிவ் ஏ. ஹியர் இஸ் அ ரெட் சர்க்கிள் ஃபார் யூ, அகெயின் இமேஜை ஜென்ரேட் பண்ணுது. கேன் யூ ஸ்பீக் லைக் ஒபாமா? ஹாய், ஐ லவ் யூ. பாருங்க, ரெட் சர்க்கிள் சொல்லிடுச்சு. இப்போ நான் ஒபாமா மாதிரி பேச முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும் பாருங்க. ஓகே, அது டெக்ஸ்டாகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. அது இட் கெட் கன்ஃபியூஸ், சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்குற கொஷின் கரெக்டாக கொடுத்தோன்னா இது அது ஜென்ரேட் பண்ணி தரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இதோட லிமிட்டேஷன்ஸ், நான் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஜென்ரலாக இதை படிங்க, இந்த 3 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் படித்தாலும் சரி, காலேஜில் படித்தாலும் சரி, இதை மனசில் வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் எந்த கேப்பும் விட்டுறாதீங்க. மிஷின் லேர்னிங், ஏஎன்என், ஆர்என்என் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ்டு. சில பேர் வந்து சில டாபிக்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க காலேஜில், இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட், கரண்ட் ட்ரெண்டில் உள்ளது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை படிச்சுடுங்க, படிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் ஆன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன், ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, ஜென்ரேட்டிவ் ஏஐ பேஸ் பண்ணி கிளாஸஸுமே, அதாவது வீடியோஸ் கிளாஸ் வீடியோஸுமே வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த மிஷின் லேர்னிங், ஆர்என்என், ட்ரான்ஸ்ஃபார்மர் பேஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கான கிளாஸுமே நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.